ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டாஃபோடல்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். இவங்க ஒரு இங்கிலீஷ் போயட், இவங்க போயட் லாரேட்டாவும் இருந்திருக்காங்க. இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருக்க வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் போயட்ரி பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த கோட்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அது என்னதுன்னா, போயட்ரி இஸ் த ஸ்பான்டீனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ். அதாவது, ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வருவது தான் கவிதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போமுடைய ஒரிஜினல் டைட்டில் என்னன்னா, ஐ வாண்டட் லோன்லி ஆஸ் அ கிளவுட். இதுதான் இந்த போமுடைய ஃபர்ஸ்ட் லைன். அதுக்கப்புறம் இந்த போம் இயற்கையுடைய அழக சொல்றனால இந்த போமுடைய தீமா நம்ம பியூட்டி ஆஃப் நேச்சர் எடுத்துக்கலாம். நம்மளுடைய போயட் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தும் அவங்களுடைய சிஸ்டர் டாரத்தி வேர்ட்ஸ்வர்த் இந்த ரெண்டு பேருமே April 15, 1802 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லேக் டிஸ்ட்ரிக்ட் வழியே டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது உல்ஸ் வாட்டர் அப்படிங்கிற லேக்குக்கு பக்கத்தில் இருக்கிற டாஃபோடில்ஸ் மலர்களை பார்த்தாங்க. அங்கே ரொம்ப ரொம்ப அதிகமான அளவில் டாஃபோடில்ஸ் மலர்கள் இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக கோல்டன் கலரில் இருந்துச்சு. அண்ட் அது க்யூட்டாக டான்ஸும் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இயற்கை காட்சியை நம்மளுடைய ஆத்தர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் மெய் மறந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சி அவங்க மனசில் அப்படியே பதிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு, அதாவது 1804 அப்பந்தான் இந்த டாஃபோடில்ஸ் போமை எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆத்தர் தன்னைத்தானே ஒரு கிளவுடு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு மேகம் ஏமே இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்குமோ, அந்த மாதிரி நம்மளுடைய ஆத்தரும் லோன்லியாக ஒரு மேகம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா, வேலிஸ் அண்ட் ஹில்ஸுக்கு மேலே. வேலிஸ் ஹில்ஸ் இதுக்கு மேலெலாம் எப்படி மேகம் சுற்றிக்கிட்டு இருக்குமோ, அந்த மாதிரி நம்மளுடைய ஆத்தரை ஒரு மேகம் மாதிரி லோன்லியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து நம்மளுடைய ஆத்தரை சடனாக ஒரு கூட்டமாக இருக்கிற கோல்டன் டாஃபோடில்ஸை பார்த்தாங்க. சாதாரண டாஃபோடில்ஸ் இல்லை, கோல்டன் டாஃபோடில்ஸ். அப்படி தங்க மாதிரி பல பலன்னு மினுங்கிட்டு இருக்கிற டாஃபோடில்ஸ் மலர்களை பார்த்தாங்க. அந்த மலர்கள் எங்கே இருக்குன்னா, பிசைட் த லேக். லேக்குக்கு பக்கத்தில் ட்ரீஸுக்கு அடியில் இருக்கு அந்த டாஃபோடில்ஸ் மலர்கள். அங்க சும்மா இல்ல, அடிக்கிற காத்துக்கு அப்படி கியூட்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பேரா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மில்கி வேல எப்படி கூட்டம் கூட்டமாக ஸ்டார்ஸு அழகாக இருக்குமோ, அதே மாதிரி இங்கே டாஃபோடில்ஸ் மலர்களும் கூட்டம் கூட்டமாக நிறைய இருக்குது. அதுவும் ஸ்டார்ஸ் மாதிரியே ஷைன் ஆகிட்டும் ட்விங்கிள் ஆகிட்டும் இருக்குது. அதுவும் தொடர்ந்து கண்டினியூஸாக கண்ணு கெட்டின தூரம் வர இந்த டாஃபோடில்ஸ் மலர்கள் போய்கிட்டே இருக்குது. அதாவது நம்மளால் சொல்ல முடியாது இவ்வளோ தூரம் தான் அந்த டாஃபோடில் பூ இருக்குது அப்படின்னு. ஸோ பார்க்குற கண்ணு கெட்டின தூரம் வர அந்த டாஃபோடில்ஸ் மலர்கள் போய்கிட்டே இருக்குது. ஸ்ட்ரெச்சு இன் நெவர் எண்டிங் லைன் அலாங் த மார்ஜின் ஆஃப் த பே. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல, உல்ஸ் வாட்டர் அப்படிங்கிற லேக்குடைய கரையில் தானே இந்த டாஃபோடில்ஸ் மலர்கள் இருக்குது. அந்த கரை வந்து போய்கிட்டே இருக்கும்ல, ஸோ அது கூட சேர்ந்து இந்த டாஃபோடில்ஸ் மலர்களும் முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. நம்ம ஆத்தர் ஒரு கிளான்ஸில் 10,000 பூக்கள் பார்த்தாங்களாம். ஸோ ஒரு கிளான்ஸ்லேயே 10,000 டாஃபோடில்ஸை பார்த்துருக்காங்கன்னா, அப்போ அங்கே எவ்வளோ டாஃபோடில்ஸ் இருக்கும்? எல்லா டாஃபோடில்ஸுமே க்யூட்டாக அதோடைய தலைகளை ஆட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது. நம்ம டாஃபோடில்ஸ் மலர்கள் மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் உல்ஸ் வாட்டர் அப்படிங்கிற லேக்கும் அதோடைய வேவ்ஸ் மூலமாக க்யூட்டாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. ஸோ தண்ணி தானே, அதுவும் மினுமினுன்னு இருக்கும்ல, ஸோ அதுவும் க்யூட்டாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. பட் அந்த ஸ்பார்க்லிங் வேவ்ஸோட நம்மளுடைய டாஃபோடில்ஸ் மலர்கள் தான் க்யூட்டாக டான்ஸ் ஆடுது. நம்மளுடைய ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு போயட்டாக இருந்தாலும் அந்த டாஃபோடில்ஸ் மலர்கள் அப்படி சந்தோஷம் ஆடுதில்ல, அதை பார்த்தாலே அந்த போயட்டோடைய மனசுக்குள்ளேயும் ஒரு இணைப்புரியாத சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பொயட்டாலையுமே சந்தோஷமாக இருக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டிப்பாக அந்த பொயட் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த பூக்கள் சந்தோஷமாக இருக்கல, அது அது கூட ஒரு கம்பெனி மாதிரி அந்த பொயட்டும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆத்தர ஒரு பொயட்டனே, ஸோ நம்ம பொயட்ட அந்த சந்தோஷமான மலர்களை பார்க்காங்க, அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐ கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை அப்படி மெய் மறந்து உத்து பார்த்துக்கிட்டு இருப்போம்ல, ஸோ அதை தான் கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அழகை நம்மளுடைய ஆத்தர் அப்படி உத்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஆத்தர் இந்த அழகான மலர்கள் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொண்டு வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கலை. எதுவுமே யோசிக்காமல் அப்படி மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆத்தர் அடிக்கடி அவங்களுடைய பெட்டில் படுத்திருக்கும்போது அவங்களுக்கு இந்த டாஃபோடில்ஸ் மலர்களுடைய காட்சி அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும்.
அதாவது நம்மளுடைய ஆத்தர் எதையாவது யோசிச்சுட்டு படுத்து கிடந்தாலோ இல்லைன்னா எதையுமே யோசிக்காம பிளாங்கா படுத்து கிடந்தாலும் சரி, அடிக்கடி இந்த டாஃபோடில்ஸ் மலர்களுடைய காட்சி நம்ம ஆத்தருடைய கண்ணுக்கு வந்துட்டு போகுதான். இந்த அழகிய மலர்களுடைய காட்சி நம்ம ஆத்தருடைய மனசுல அவ்வளோ பதிஞ்சிருக்கு. நம்மளுடைய ஆத்தர் சாலிட்யூட், அதாவது தனிமையில் இருக்கும்போது அந்த மலர்களுடைய காட்சி ஒரு ஃப்ளாஷை நம்மளுடைய ஆத்தருடைய மனசுக்கு வந்துட்டு போச்சுன்னா அது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஆத்தருடைய ஹார்ட்டை அப்படி சந்தோஷத்தால் நிறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த டாஃபோடில்ஸ் மலர்கள் எப்படி தலையை ஆட்டி க்யூட்டாக டான்ஸ் ஆடிச்சோ அதே மாதிரி அது கூட சேர்ந்து நம்மளோட ஆத்தருடைய ஹார்ட்டும் டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்கிறாங்க. So, இவ்வளவுதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.